அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து அகில இந்திய தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் இயக்கம். நம்மை நாமே ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெறுவதற்குத்தான் ஒரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாம் இணைஞ்சோம். நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ் அரசிட்ட வேண்டி வந்த இயக்கங்களை ஆரம்பித்தாங்க. அன்பான மாணவ செல்வங்களே, இந்தியாவில் அரசியல் என்ற ஒன்று அமைப்பு ரீதியாக செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஏஓக்யூ. இவங்கள்லாம் விடுதலை போரோட தொடக்க காலகட்டத்தில் முக்கிய பங்காற்றினவங்க. இவர் தான் காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பவே ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இவர் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற இந்திய, அதாவது ஒரு ஆட்சிப்பணி, ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணியில் இருந்தவர். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலையும் அதே மாதிரி அன்னிப்பசன் நம்ம யாரும் இது போன்றது ஒரு முக்கிய பணியை நமக்கு ஆற்றாரு. இவரும் அயர்லாந்து நாட்டவர் தான். அதாவது இவங்களெலாம் பிரிட்டிஷ் ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவங்க. இவர் இணைகிறாரு பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்கள் போன்றவற்றிலெல்லாம் இணைகிறாரு, தீவிரமாக பங்காற்றாரு. அந்த நேரத்தில் இந்த பிரம்மஞான சபையின், அதாவது தியாசாபிக்கல் சபை சொசைட்டி, இதில் உறுப்பினராகத்தான் அவர் இணைகிறாரு. 1893 இந்தியாவுக்கு இந்த அம்மையார் வர்றாங்க. இவங்க வந்தவங்க என்ன செய்கிறாங்க, பனாரஸில், இன்றைக்கு பனாரஸ் என்று அழைக்கப்பட்ட இன்றைய வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை அவர் நிறுவுறாரு. அதுக்கப்புறம் 1916 மதன்மோகன் மாளவியா மூலமாக இந்த கல்லூரி என்ன செய்யப்பட்டுச்சு, இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம். ஆனால் முதல் இந்த கல்லூரியை நிறுவனது யாருன்னா அன்னிபசன் அம்மையார் தான். அப்போ இவங்க இந்த பிரம்மஞான சபையில் உறுப்பினராக இந்தியாவுக்கு வர்றாங்க. 1907 அதனுடைய தலைவராகிய HS ஆல்காட் என்ன செய்கிறாரு, மரணமடைகிறாரு. அதன் பின்பு அந்த பிரம்மஞான சபையோட உலக அளவிலான தலைவராக பெசன்ட் அம்மையார் என்ன செய்கிறாரு, பதவி வைக்கிறார். அப்போ அந்த பிரம்மஞான சபையோட கொள்கைகளை அதன் தலைமையமான சென்னையோட அடையாறிலிருந்து தீவிரமாக அவர் என்ன செய்கிறாரு, பிரச்சாரம் செய்கிறாரு. அவருக்கு நம்மளுடைய இந்திய பகுதியில், குறிப்பாக சென்னையில் கல்வியற்ற பல தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்குது. அதுலேயும் ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், ஜார்ஜ் அன்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சிபி ராமசாமி, பிபி வாடியா, இவங்கள்லாம் இந்த அம்மையாரோட பெரிய ஆதரவாளர்கள். 1914 பிரிட்டன் என்ன செய்யுது, முதல் உலக போரில் ஈடுபடக்கூடிய அறிவிப்பை வெளியிடுது. அவங்க வழக்கம் போல் ஒரு போலியான ஒரு கோஷத்தை அந்த தடையையும் வெளியிடுறாங்க. எப்படின்னா, சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காகத்தான் இந்த நான் பாடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிக்கிறாங்க. நம்ம தலைவர்களும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாவது நமக்கு ஏதாவது விடுதலைக்கு உண்டான வாய்ப்பை வழங்குவாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிரிட்டனோட போர் முயற்சிகளை எல்லாம் இந்திய தலைவர்கள் ரொம்ப என்ன செய்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையோடு ஆதரிக்காங்க. ஆனால் போர் முடியுது. இந்தியா பற்றிய பிரிட்டிஷாரோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமுமே கிடையாது, இல்லை. அப்போ என்ன ஆகிப்போது, வழக்கம் போல் நம்மளுடைய இந்திய தலைவர்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. இதுக்கிடையில் என்னாகுது, காங்கிரஸ்குள்ளேயும் மிதவாதம் தீவிரவாதம் என்று குழுவாக பிரிஞ்சு செயல்பட ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன ஆகிப்போது, அவங்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடே ரொம்ப தொய்வடைந்து போய் அப்படியே அமைதியாக கிடக்கு. இதுக்கிடையில் முதல் உலக போரில் நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட சில அமைப்புகள்லாம் என்ன செஞ்சாங்க,
வெள்ளக்காரங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. இதுக்கிடையில் முஸ்லீம்களுடைய தலைமையகம் போன்று சொல்லக்கூடிய அந்த துருக்கியானது இணைஞ்சு அந்த மைய நாடுகளை ஆதரித்து முதல் உலக போரில் இணைஞ்சு போரில் இறங்கிருச்சு. அப்போ என்ன அது இங்கிலாந்து என்ன செய்யுது, இந்த முஸ்லீம் லீக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அதை சந்தேக கண்கொண்டே அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த பின்னணியில் தான் அன்னிபெசன்ட் அம்மையார் இணைகிறாங்க, இந்திய அரசியலில் நுழைகிறாங்க. 1914 தி காமன்வெல் என்ற ஒரு வாராந்திர பத்திரிகையை அவங்க தொடங்குறாங்க. அதில் என்ன, சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் இதை பற்றி தான் அந்த பத்திரிகையில் எழுதுகிறாங்க. 1915 ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தையும் பதிப்பிக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லுது, இந்தியா எப்படி விடுதலை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுகிறாங்க. அப்போ கடந்த காலங்களில், இப்போ நான் வந்ததுக்கப்புறந்தே காங்கிரஸ் ஒரு செயல்படாத ஒரு நிலையில் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னால் தேசியம் என்பதன் குறித்து நாம் நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் அதை குறித்தெல்லாம் விரிவாக என்ன செய்கிறாங்க, எடுத்து வைக்காங்க. எப்பெல்லாம் இங்கிலாந்துக்கு ஒரு சோதனையான காலமோ அதெல்லாம் இந்தியாவுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு முழக்கமிடுறாங்க. அதுலேயும் சீர்திருத்தம் குறித்து வலியுறுத்துங்க, இந்த இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க இணைகிறாங்க. எங்கேருந்தோ வந்த ஒரு தலைவர் இந்திய தலைவர்களை இணைச்சிறாரு, கேட்டுக்கிறாரு. இந்தியர்களுக்காக இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்டு அவர் இணைச்சிறாரு, நமக்காக நம்மளுடைய விடுதலைக்காக பல உரைகளை நிகழ்த்துறாரு. நமக்கு ஆதரவாக பிரிட்டன் நாடாளுமன்றத்துலேயும் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு, ஆனால் அதில் தோல்வி கிடைச்சது. இருந்தாலும் அவருடைய அடுத்தடுத்த பயணம், அவருடைய இந்தியா குறித்த நிலை குறித்த அந்த பேச்சு எல்லாமே அங்கே மக்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அவருடைய பயணம் மூலமாக இந்தியா குறித்து ஒரு அனுதாபம் இங்கிலாந்தில் ஏற்படுது. அப்போ மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புகிறார் அவர். 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்குகிறாரு. அவர் என்னார், பம்பாயில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். அதில் எதான் என்ன சொல்கிறாரு, தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை அவர் வெளிப்படுத்துகிறாரு. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சி. அதாவது ஆங்கில காலனிகளை போன்று போருக்கு பிறகு இந்தியாவுக்கும் தன்னாட்சி கொடுக்கப்படணும் என்ற கருத்தை பரப்புறதுக்காகவும் கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காக வந்து அவர் என்ன செஞ்சார், பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினார். அப்போ அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் அயர்லாந்தும் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருக்கு, பிரிட்டிஷோட ஆளுமைக்குள்ள இருக்கு. அப்போ அங்கேயும் தன்னாட்சி இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் இந்தியாவிலையும் தன்னாட்சி இயக்கத்தை தூக்கப் போவதாக அவர் இணைகிறார். 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவிக்கிறார். ஆனால் நம்முடைய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் இணைகிறாங்க, ஏற்கனவே ஒரு அமைப்பு ரீதியாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்குன்னு இன்னும் தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்தை அவங்க விரும்பலை. அப்போ தனது இயக்கம் வெற்றி பெறணும்னா காங்கிரஸ் கட்சியோட கண்டிப்பாக அவருடைய ஆதரவு அனுமதியும் தேவைங்கிறத அவர் இணைஞ்சிருந்தார், நல்லா உணர்ந்திருந்தார். ஆக திலகர், பெசன்ட் அம்மையார் ஆகியோரோட முயற்சிகளால் டிசம்பர் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினராக சேர்க்கையில் தனது விதிமுறைகளில் அக்கட்சி என்ன செஞ்சு முறையாக திருத்தம் செய்கிறாங்க. 1916 செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை பெசன்ட் என்ன செய்கிறாரு, கேட்டுக்கிறாரு. அப்படி நீங்கள் செய்ய தவறுனா நானே அந்த தன்னாட்சி இயக்கத்தை, யாரோ எங்கேருந்தோ வந்த ஒரு அம்மையார், நமக்காக அவர் இணைகிறார் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னாட்சி இயக்கத்தை அமைக்க போகிறதா அவர் இணைகிறார் தெரிவிக்கிறார். அப்போ அதன் காரணமாக என்ன ஆகுது, ஒன்று திலகர் தலைமையிலையும் மற்றொன்று பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் 1916 நாட்டில் ரெண்டு தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுது. காரணம் என்னென்னா, மிதவாத தலைவர்கள்
இவருடைய கோரிக்கை ஏற்கவில்லை. அதன் காரணமாக இவங்களே களத்தில் இருக்கிறாங்க. அப்போ இரு இயக்கங்களின் வரையறைகளையும் தெளிவாக என்ன செய்யப்பட்டுச்சு, வகுக்கப்பட்டுச்சு. இந்த தன்னாட்சி இயக்கத்தோட ரெண்டு குறிக்கோள் என்ன? ஒன்று, பிரிட்டிஷோட ஆட்சி அவங்க ஆட்சியே நடக்கட்டும், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதிநிதிகள் மூலம் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, மற்றும் தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. இதுதான் நம்ம நாட்டோட பெருமை, நமக்கே தெரியலை, இன்றைக்கும் தெரியலை நிறைய பேருக்கு. அப்போ இதை ஏற்படுத்துறது அவங்களுடைய முக்கிய இரண்டு குறிக்கோளாக அன்றைக்கு இருந்தது. இந்த தன்னாட்சி, தன்னாட்சிங்கிறோம், அதுனா என்ன? தன்னாட்சி என்பது என்ன? மத்திய அல்லது பிரதேச அரசிடம் இருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பாங்க என்ற நிபந்தனையோடு வழங்கப்படக்கூடிய தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. உதாரணத்துக்கு மத்திய அரசு மாநில அரசுமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாநிலத்தை ஒரு கட்சி ஆளுது, ஆனால் இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த அரசு நடக்கணும். இது போன்றதே அன்றைக்கு மத்தியில் ஆங்கில காலனி அரசு இருந்துச்சு. நாங்கள் அந்தந்த பிராந்தியங்களில் தன்னாட்சி இயக்கங்களை ஆரம்பிக்கிறோம், அதாவது தன்னாட்சி அரசை ஏற்படுத்துகிறோம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அப்படிங்கிறத தான் அன்றைக்கு சொன்னாங்க. இது வந்து பழங்காலத்தில் ரோமானிய அரசில் நடந்திருக்கு, அது மாதிரி நவீன ஆங்கில அரசுலையும் இது வந்து பொதுப்படையான அம்சமாகவே இருந்தது. அப்போ 1780 அண்ணா அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம் என்ன செய்யுது, முடுக்கம் பெறுது. அதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தோட 6 நாடுகளிலும், அதுக்கு பிறகு அந்த அயர்லாந்திலே தெற்கு பகுதியை அவங்க இணைஞ்சிட்டாங்க, ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அந்த தெற்கில் ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தத்தின் கீழே எஞ்சி 26 நாடுகள்லேயும் தன்னாட்சி அமையப்பெற்றது. நீங்கள் உடனே நாடு நாடுன்னொடனே இணைஞ்சிடக்கூடாது, பெரிய தேசம் போலன்னு நினச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு இந்தியாவே 526 சிறு தேசங்களாகவும் இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதுபோக தன்னாட்சி பெற்ற அதாவது அரசர்களுடைய கட்டுப்பாட்டிலையும் சில பகுதிகள் இருந்ததெல்லாம் நாம் படிச்சிருக்கோம். அது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஒரு மாவட்டமெல்லாம் அன்றைக்கு ஒரு அரசாக செயல்பட்டது. அப்போ திலகரோடைய தன்னாட்சி இயக்கத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்படுது. பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பிரார் ஆகிய பகுதிகளிலெல்லாம் திலகரின் தன்னாட்சி இயக்கம் என்ன செய்யப்படும், செயல்படும். அப்போ இந்த திலகரோட தன்னாட்சி இயக்கத்துக்கு 6 கிளைகள் என்ன செய்யப்படுது, ஒதுக்கப்படுது. அன்னிபெசன் அம்மையாரின் இயக்கத்துக்கு எஞ்சிய அனைத்து பகுதிகளும் என்ன செய்யப்படுது, இந்தியாவில் ஒதுக்கப்படுது. அப்போ தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை தனது உரைகள் மூலம் என்ன செய்கிறாரு, திலகர் வந்து இந்தியா முழுக்க, அதாவது அவருக்கு வழங்கப்பட்ட பகுதிகளில் கூட பிரபலப்படுத்துகிறாரு. அதன் காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் அவர் இயக்கம் என்ன செய்யுது, ரொம்ப பிரபலமடையுது. 1917 14,000 உறுப்பினராக இருந்த அவருடைய இயக்கம் 1918 32,000 உறுப்பினர்களாக அதிகரிக்குது. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 அவர் தனது 60வது பிறந்தநாளில் என்ன செய்யப்படுறாரு, கைது செய்யப்படுகிறார். அப்போ அதுக்கடுத்து பிரசன்ட் நம்மளோட தன்னாட்சி இயக்கத்தை பற்றி பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியிடம் வந்து எந்த அறிகுறியும் தென்படலை. அப்போ செப்டம்பர் 1916 மதராஸில் இணைஞ்சுறாங்க, இந்த அம்மா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. காரணம், ஏற்கனவே இவங்க எங்கே தான் இருக்காங்க, சென்னை அடையாரில் தான் பிரம்மஞான சபையோட தலைவராக செயல்படுறாங்க. அது அந்த நேரத்தில் ஆகலை, உறுப்பினராக செயல்படுறாங்க. அதன் காரணமாக இவங்க நேராங்க சென்னையிலே, சென்னை மாகாணத்தில் அந்த காலத்தில் இணைச்சுறாங்க, தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் போன்ற இடங்கள்லாம் இவருடைய கிளைகள் வந்து என்ன செய்யுது, சிறப்பாக செயல்படுது. இந்தியா முழுக்க இவர் இணைகிறார், தீவிர பயணம் மேற்கொண்டு தன்னாட்சி குறித்த கருத்தை வந்து என்ன செய்கிறார், மக்களுக்கு பரவ செய்கிறார். ஏன்னா இந்திய மக்களை பொறுத்தவரை தன்னாட்சி அப்படின்னா என்னென்னதே தெரியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அதை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துகிறாரு. இந்தியாவோட விசுவாசம், நாம் உலக பொருளையும் மற்ற நேரங்களிலையும் அவங்களுக்கு காட்டின விசுவாசத்தோட விலையை இந்தியாவுக்கு விடுதலை தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாரு. இந்த காங்கிரஸ் கட்சியோட அந்நேரம் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய மாட்டாங்க, இந்த தன்னாட்சி இயக்கத்தில் ஈடுபட மாட்டாங்க, ஒரு செயல்படாத ஒரு நிலையில் இருக்குது. அப்போ அதில் இருந்த
அந்த மிதவாத தேசிய காங்கிரஸ் அறிஞராங்க ஒரு அதிருப்தி மனநிலையில் இருக்காங்க. அவங்க பூரா எங்கே வந்துடுறாங்க, தன்னாட்சி இயக்கத்தில் இணைஞ்சிடுறாங்க. அப்படி மிதவாத தலைவர்களாகிய ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் உஸ்மான் ஆகியோர் இந்த இயக்கத்தில் தீவிர உறுப்பினர்களாக இணைஞ்சிக்கிட்டாங்க. அதுலேருந்து இந்த இயக்கம் பிரபலடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மதராசில் மன்னிப்பு சங்கமையாரோட தன்னாட்சி இயக்கம் மிகவும் பிரபலம் அடைஞ்சிருது. அப்போ என்ன செய்யுது மதராஸ் பகுதி ஆண்ட அந்த காலனி அரசு என்ன செய்யுது, இதை அடக்க நினைக்குது. அவங்களுக்கு பிரபலமாக யாராவது விடுதலைன்னு சொல்லி வேண்டி கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. இதில் இவங்க தன்னாட்சி தான் கேட்குறாங்க. அப்போ இந்த இயக்கத்தில் கூட்டங்களில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கெல்லாம் தடை விதிக்கப்படுது. கலந்துக்கிட்டேன்னா உனக்கு கல்வி உதவித்தொகை கிடையாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜூன் 1917 பெசன் மற்றும் அவரது கூட்டாளிகள் பிபி வாடியா, ஜார்ஜ் அன்டேல் போன்றவங்கள்லாம் அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் வச்சு என்ன செய்கிறாங்க, சிறை பிடிக்கப்படுறாங்க. அரசோட இந்த அடக்குமுறை தன்னாட்சி கோரிய ஆதரவாளர்களை மேலும் என்ன செய்யுது, உசுப்பேற்றுது. மேலும் அதிக உறுதியோடு என்ன செய்யுது, அவங்கள போராட தூண்டுது. அப்போ பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சர் எஸ் சுப்பிரமணியம் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அரச பட்டத்தை, அதாவது ஆங்கிலேயர்கள் வழங்கிய அந்த அரச பட்டத்தை இவர் இணைகிறார், துறக்கிறார். முன்னர் இந்த இயக்கத்திலிருந்து தனித்திருந்த அந்த மதன்மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்களும் இணைச்சிறாங்க இந்த தன்னாட்சி இயக்கத்தில். அதுக்கப்புறம் இணைகிறாங்க, தீவிரமாக தங்களை இணைத்து கொண்டு பங்கேற்க ஆரம்பிச்சிடுறாங்க. தலைவர்களெல்லாம் விடுதலையாகாவிட்டால், பாலகங்கார தலைவர் அங்கே அரசு காத கைது செய்யப்பட்டார், அம்மையாரும் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ தலைவர்களை விடுதலை செய்யலைன்னா நாங்கள் சட்ட பொறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 1917 ஜூலை 22 கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர் என்ன செய்கிறாரு, வலியுறுத்துகிறாரு. காந்தியடிகளின் உத்தரவும் பெறல ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர் போன்ற ஆகியோர் இணைகிறாங்க. பெசன் மற்றும் இதர தலைவர்களை சிறைப்பிடித்த நடவடிக்கைகளை ரத்து செய்யக்கோரி 1000 நூலிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்கிறாங்க, பெசன் அம்மையார் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாகவே போகிறாங்க. அப்போ எதிர்ப்பு வலுக்குது. அதன் காரணமாக சிறைப்பிடிக்கப்பட்ட தலைவர்கள்லாம் விடுதலை செய்யப்படுறாங்க. ஆக இந்த தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் என்று இங்கே போராட்டம் வலுக்குது. தன்னாட்சி இயக்கங்கள்லாம் வலுப்பெறுது. அப்போ நாங்கள் இந்த தன்னாட்சி வழங்குகிறோம், நாங்களும் ஒரு பொறுப்பான அரசு தான் அப்படிங்கிறத ஒரு இங்கிலாந்தோட புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டே என்ன செய்கிறார், 1917 August 20 அறிவிக்கிறாரு. இந்த அறிவிக்கை ஒரே இரவில் பெசன்ட் அம்மையாரை இணைஞ்சி ஒரு பெரிய தலைவராக அடையாளம் காட்டுச்சு. September 1917 அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க விடுதலையாகிறாங்க. அதே சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ இந்த தன்னாட்சி இயக்கத்தின் முக்கியத்துவம் என்ன, பிற்காலத்தில் காந்தியடிகள் சத்தியாகிரகங்கள் இயக்கங்களை, அந்த சத்தியாகிரக இயக்கங்களை தொடங்குறதுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் மக்களை ஒன்று திரட்ட இந்த தன்னாட்சி இயக்கங்கள் கலாம் வச்சுக்கிட்டுச்சு. காந்தியடிகளோட சத்தியாகிரக போராட்டங்களில் முதல் முதலில் ஈடுபட்டவரில் பலர் வந்து யார், தன்னாட்சி இயக்கத்தோட உறுப்பினர்கள் தான். அப்போ இந்த இயக்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை காந்தியடிகளின் போராட்டங்களை பரப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அனைத்து வித பிரிவுகளையும் தாண்டி காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரமஞான சபையாளர், தொழிலாளர் என பலதரப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட முதல் அரசியல் இயக்கமாக இந்த தன்னாட்சி இயக்கம் விளங்குது. ஆக எதுவுமே ஒன்று ஒரு கட்டத்தில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக அவர் யார், இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தோட ஆசிரியர். அவருக்கு எதிராக இணைகிறார் ஒரு அவதூறு வழக்கை நடத்துறதுக்காக 1918 செப்டம்பரில் திலகர் இணைகிறார், பிரிட்டனுக்கு போயிடுறார். அப்போ அவருடைய தன்னாட்சி இயக்கம் அதோட கைவிடப்படுது. அதுக்கு பிறகு இங்கே என்ன செய்கிறாங்க, மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை ஏற்றுக்கிறேங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அப்போ பெசன்ட் அம்மையாருடைய அந்த தன்னாட்சி இயக்கமும் வீழ்ச்சி காணுது. இப்படி அந்த தன்னாட்சி இயக்கங்கள் ஒரு கட்டத்தில் செயல்படாமல் போயிடுது. அதாவது பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி வருவது என்பது
அது எப்படிப்பட்டதுன்னா, இந்த கனடா ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் தன்னாட்சி பகுதிகளுக்கு பகுதி தகுதியை பெறுவது அதுதான் அதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நாடாளுமன்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை நாம் பெறணும். அதுக்காக இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கத்தை பேர் மாற்றம் செய்கிறாங்க. பின்னர் 1929 இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்கிறாரு. வாழ்ந்த மாணவ செல்வங்களே, கொடுக்கக்கூடிய பகுதிகளை நன்கு கவனிங்க. நன்றி. அடுத்த பகுதியை அடுத்த பகுதிகளை பார்ப்போம்.